பழக்கமுறவுகளே இவர்கள் பாவம், ஒன்றும் அறியாதவர்கள். இவர்களுக்கு நாட்டில் என்ன நடக்குது என்றே தெரியாது. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பக்தி வேண்டுதல். தானும் தன் குடும்பத்தையும் இறைவன் காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஏதேனும் பிரச்சனை வந்தால் இங்கிருந்து வேறு மதத்துக்கு தாவிடுவாங்க. பாவம், இவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள். தான் வணங்கக்கூடிய இறைவனை திட்டக்கூடிய நபர்களுக்கும், யார் யார் திட்டக்கூடிய நபர்களுக்கும், அதே நபர் எந்த கடவுளை திட்டினாரோ அந்த கடவுள் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களிலே அதன் தொகுதியிலே அவர் போட்டிட்டாலும் கூட அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, நம் உறவுகள்தான். இவர்கள் எப்பொழுது விழித்து கொள்வார்கள் என்றால் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆகலாம், ஏன் இன்னும் 2000 ஆண்டுகள் கூட ஆகலாம் என்றும் படித்த அறிஞர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. கடவுளே இல்லை, இந்து பெண்கள் விபச்சாரிகள் அப்படின்னு மனிதர்கள் சொல்லிச்சுன்னு சொல்லி சொன்ன திருமாவளவன் அவர்கள் கூட சிதம்பரம் கோவில் உள்ள இடத்தில் வெற்றி பெற்றார். அதுபோல் இன்னும் நிறைய பேரை எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். ஆகவே தமிழகத்திலே வெற்றி பெற வேண்டுமானால் இவர்களுடைய அந்த சித்தாந்தத்தின்படி சென்றால்தான் வெற்றி பெற இயலுமோ என்ற எண்ணம் நமக்குள்ளும் எழுகிறது. பாவம், இவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள். நன்றி உறவுகளே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய.